இந்த இனிய முத்தம் விழா நிகழ்ச்சியில இந்த அனைவரையும் சந்திப்பது மிக மகிழ்ச்சி. நம்முடைய தமிழ் பள்ளியில கடந்த வருடம் மிக சிறப்பாக நடத்த முடிந்ததுங்க. இதற்கு மிகவும் பெருமையாக இருந்த ஆசிரியர்கள் மற்றும் நம்முடைய பொறுப்பாளர்கள், அதோட மிக முக்கிய காரணம் இங்க சத்து போட்டிருக்கிற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களாகிய நீங்கள் தான். உங்களுக்கு எங்க சார்பில் மனமார்ந்த நன்றிகள். நம்முடைய தமிழ் பள்ளி 6வது ஆண்டுல வெற்றிகரமாக அடியெடுத்து வைக்கிறாங்க. இந்த வேளையில உங்கள் அனைவருக்கும் இன்னொரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 6 வருட காலமாக பள்ளி சிறப்பாக நடப்பதற்கு பெரிதும் புதுதுமையாக இருந்த ஆசிரியர்களாகட்டும் அல்லது பொறுப்பாளர்களாகட்டும் அல்லது கல்வியாளர்களாகட்டும், இவங்க எல்லாருமே இன்னமும் நம்ம தமிழ் பள்ளியில தான் இருக்காங்க. அடுத்த வருடம் உங்களுக்காக தமிழ் சேவை புரிய காத்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த வருடத்துக்கான பதிவு ஆரம்பிச்சாச்சுங்க. முன்னாடி ரெஜிஸ்ட்ரேஷன் டெஸ்க் இருக்கு, 200 நிமிடம் தான். இன்னைக்கு இந்த வேலையை நீங்கள் முடிச்சிடலாம். புத்தகம் இருக்கு, பார்க்குறீங்களான்னு பார்த்துக்கலாம். தொடர்ந்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். சமீபத்தில் ஒரு கட்டுரை படித்தங்க, பார்பரா கிளாரோசான்னு ஒரு அமெரிக்கன் ஆத்தர் எழுதினது, புலி புலி அந்த பைஸ்டாண்டர் அப்படின்னு ஒரு புத்தகத்தை அவங்க தான் எழுதினாங்க. அவங்க ஒரு கட்டுரையில் ஹவு நாட் டு புலி ஆர் ஹவு நாட் டு எண்ட் அப் பீயிங் புலி அப்படின்னு ஒரு கேள்விக்கு அவங்க விளக்கம் அளிக்கிற விதமாக சொல்லும்போது, புலிங் கேட்டா மட்டும் இல்லை, இன் ஜென்ரல் பொதுவாகவே குழந்தைகள் தே ஷுட் டெவலப் எ யூனிக் பர்சனல் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி உருவாகிறது அப்படின்னு ஒரு கேள்விக்கு அவங்க சொன்ன விளக்கம், சொன்ன பல கருத்துக்கள், மிக முக்கியமான கருத்து தாய்மொழி கல்வி. அதாவது தன்னோட தாய்மொழியில ஒவ்வொரு குழந்தையும் பயில்வதன் மூலமாக, அறிந்து கொள்வதன் மூலமாக அவங்களோட செல்ஃப் ஐடென்டிட்டி என்னன்னு அவங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னா நம்முடைய தமிழ் பள்ளியில அதுக்காக தான் நாங்க முயற்சி எடுத்துட்டு இருக்கோம், வெற்றி அடைந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பள்ளியில மினசோட்டா மாநில போட்டிகளாகட்டும் அல்லது தாய்மொழி தின போட்டிகளாகட்டும் அல்லது திருக்குறள் போட்டி அல்லது சமீபத்தில் மிக சிறப்பாக நடந்து முடிந்த தமிழ் பட்டறையாகட்டும், இது எல்லாமே இது போன்ற தமிழை நம் அடுத்த தலைமுறைக்கு வகுப்பறையில் மட்டுமல்லாது எல்லா துறைகளிலும் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதால எடுத்துக்கிட்ட முயற்சி தாங்க. அதில் நாங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கிறோம்னு நம்புறேன். நீங்களே சொல்லுங்க. நன்றி. அடுத்தது பள்ளியோட நிர்வாக குழு, புதிதாக ஸ்கூல் போர்ட் மெம்பர்ஸ் தேர்வாகியிருக்காங்க. அவங்க யாருன்னு உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப ஆவலா இருக்கேன். திரு சுந்தர் அவர்கள் இணை இயக்குனர், திரு ரவிக்குமார் பொருளாளர், திரு ஹரிஷ் செயலாளர், திரு சச்சிதானந்தன் துணை செயலாளர், திரு சிவானந்தம் பாடத்திட்ட இயக்குனர், திரு மது ஹாக்கின்ஸ் நிலைய பொறுப்பாளர், திருமதி கீதா முட்பரி நிலைய பொறுப்பாளர், இது தவிர திருமதி தமிழரசி, திரு ராஜேஷ், திருமதி உமா மாடசாமி, திருமதி ராதிகா விஜய், இவங்க எல்லாருமே ஸ்கூல் போர்ட் மெம்பர்ஸா இருக்காங்க. அடுத்ததா ஆதாகாவை பத்தி, அமெரிக்கன் தமிழ் அகாடமி. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அமெரிக்கன் தமிழ் அகாடமியோட பாடப்புத்தகத்தை நம்ம கடந்த 2 வருடமாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த பாடத்திட்டத்துல ஒரு மிகச்சிறந்த சிறப்பான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆதாகா குழுவில் இருக்கிற தமிழ் வல்லுநர்கள் பெருவாரியாக தேவைப்பட்டால் தமிழகத்தில் உள்ள தமிழ் வல்லுநர்களுடன் கலந்து ஆலோசித்து இந்த சூழலில், இந்த அமெரிக்க சூழலில் வாழும் நம் குழந்தைகளுக்காகவே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது இந்த பாடத்திட்டம். ஏனைய பிற கல்விக் கழகங்களில் பார்த்தீங்கன்னா, ஒரு வருடம் சிங்கப்பூர் தமிழ் பாடத்திட்டத்தை பயன்படுத்துற மாதிரி, இன்னொரு வருஷம் வேற அப்படின்னு மாறி மாறி பண்ற ஒரு நிலை இருக்குங்க. ஆத்தாக்கால அப்படி கிடையாது. இந்த ஆத்தாக்காவோட ஒரு மிக தனித்தன்மை வாய்ந்த ஒரு சிறப்பு அம்சங்க. இதனால நமக்கு என்ன நன்மை, பெற்றோராகிய நமக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லது நிர்வாகம் பண்ற எங்களுக்கு என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, கான்டென்ட் ஃபிளெக்சிபிலிட்டி, அதாவது தி கான்டென்ட் இஸ் கிரியேட்டட் பை அஸ் ஃபார் ஆர்செல்ஸ் அப்படிங்கிறப்ப காப்பிரைட் நம்ம கிட்ட தான் இருக்கு. இ லேர்னிங் என்ஹான்ஸ் பண்ணலாம், அதுக்கான முயற்சி இரவும் பகலுமாக நடந்து கொண்டிருக்கிறது. மூடல் அப்படிங்கிற ஒரு கான்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை பயன்படுத்தி இ லேர்னிங் எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. வரும் கல்வியாண்டில் அதை முழு வீச்சில் அமல்படுத்துவோம் என்பதை மிக பெருமையுடன் தெரிவித்து சொல்கிறேன். அதுல இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாணவருக்கு ஒரு குறிப்பிட்ட பாடத்திலேயோ அல்லது ஒரு பகுதியிலேயோ இண்டிவிஜுவலைஸ் லெசன் பிளான் கிரியேட் பண்ணலாம், இல்ல வேற ஏதாவது அவங்களுக்கு ஒரு பயிற்சி தரணும்னாலோ, எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் டு தட். ஏன்னா காப்பீடு நம்ம கிட்ட இருக்குன்றதா, இது ஆதாகாவில் மட்டுமே உள்ள ஒரு மிகப்பெரிய சிறப்பான அம்சங்க. அடுத்ததா லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். நீங்களே பப்ளிக் ஸ்கூல்ஸ்ல வந்து ஸ்டூடெண்ட் போர்ட்டல் பயன்படுத்தி பார்த்துருப்பீங்க. மாணவர்களோட உங்களோட குழந்தைங்களோட அட்டெண்டன்ஸ் அல்லது அந்த செமஸ்டருக்குரிய மார்க் அல்லது சயின்ஸ் ப்ராஜெக்ட், இவன் நீங்கள் லஞ்ச் மணி கூட ஆன்லைன்லேயே கிரியேட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. அதே மாதிரி இன்னும் பல மடங்கு சிறப்பாக தமிழ் பள்ளியில ஒரு லேர்னிங் மேனேஜ்மெண்ட்
சிஸ்டத்தை கொண்டு வர போறாங்க. இது மூலமா நீங்க என்ன பண்ண முடியும்னா, ஒரு லாகின் யூனிக் லாகின் கிரியேட் பண்ணி உள்ள போனீங்கன்னா உங்களோட ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் தனியா இண்டிவிஜுவலைஸ் அட்டண்டன்ஸ் பார்க்க முடியும், ஹோம்ஒர்க் கிரேட் பார்க்க முடியும், செமஸ்டர் மார்க்ஸ் பார்க்க முடியும். அப்படி இல்லை நீங்க அந்த நிலை ஆசிரியரை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா அதுவும் பண்ண முடியும். நாங்களும் உங்களை எளிதாக தொடர்பு கொள்ளலாம். அந்த மூடில் அப்படிங்கிற அந்த கான்டென்ட் மேனேஜ்மெண்ட்டும் இதுக்குள்ள இட்ஸ் சீம்லெஸ்லி இன்டகிரேட்டட். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா வி ஆர் ஜஸ்ட் அ ஃபியூ கிட்ஸ் அவே. இது பெற்றோராகிய உங்களுக்கு இன்னும் பெரிய தமிழை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதில் உங்களுக்கும் எங்களுக்கும் இது மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் என்று நம்புறாங்க. அடுத்ததா பள்ளியோட அக்ரிடிடேஷன். இதை பற்றி உங்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கடந்த ஒரு 6 மாத காலமாக இரவும் பகலமாக இதுக்காக உழைச்சு கொண்டிருப்பாங்க. இந்த வருடம் கண்டிப்பாக அக்ரிடிடேஷன் கிடைச்சிடும். அதில் ஒரு மிக சிறந்த ஒரு நன்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் கிரெடிட்ஸ். அதாவது நம்மளுடைய பசங்க வந்து ஹைஸ்கூல் வந்தாங்க அப்படின்னா வேற ஒரு மொழி பயின்று லாங்குவேஜ் கிரெடிட் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம தாய்மொழியான தமிழ் மொழியை பயின்றே லாங்குவேஜ் கிரெடிட் வாங்கலாம். இது நமக்கு வேணா ஒரு லாங்குவேஜ் கிரெடிட் அளவில் போயிடும், பட் முன்னாடி சொன்னது போல பசங்களுக்கு இது அவங்களோட ஐடென்டிட்டி. ஸோ அவங்க தன்னோட மொழியை பயின்று லாங்குவேஜ் கிரெடிட் வாங்குறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம். அது பெரிய அளவுக்கு தெரியுதோ தெரியலையோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும்னு நம்புறாங்க. அடுத்தது இந்த அக்ரிடிடேஷன்ல லாங்குவேஜ் கிரெடிட்ங்கிறது இட்ஸ் ஜஸ்ட் ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் மாதிரிங்க. இதுல பல நன்மைகள் இருக்கு. உதாரணத்துக்கு ஆர்கனைசேஷனல் எஃபெக்டிவ்னஸ் ஆகட்டும், அல்லது இன்னும் கல்வி கற்பிக்கும் திறனை எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கறதாகட்டும், அல்லது ஈஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் எவ்வளவு எளிதா எங்கனாலும் உங்ககிட்ட விஷயத்தை கொண்டு சேர்க்க முடியுங்கிறதாகட்டும், நீங்க எவ்வளவு எழுத எங்களை தொடர்பு கொள்றீங்கிறதாகட்டும், இது எல்லாமே அக்ரிடிடேஷன் மூலமா மிக சரியான முறையில் சரிபார்த்து எங்களால் நிரூபிக்க முடியுங்க. அடுத்ததான் இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வருடத்துக்கு பதிவு ஆரம்பிச்சாச்சு. இது போன்ற பல சிறந்த சீரிய திட்டங்களை வழிவகுத்து அடுத்த வருடத்திற்காக மிக ஆவலாக காத்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு கேள்விகள், விளக்கங்கள் அல்லது ஏதாவது கருத்துக்கள் தேவைப்பட்டாலோ பயங்காம என்னையோ அல்லது எங்கள் குழுவுக்கு யாரையோ அப்படிங்கிறது என்று பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் பழைய நிகழ்ச்சிகள் இருக்குங்க. மிகச்சுவையான அருமையான ஒரு பட்டிமன்றம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. திருப்பியும் தயாரா இருக்கு. பொறுமையுடன் அமர்ந்து நிகழ்ச்சி முழுவதையும் கண்டு இருக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.